இன்றைய சீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா குதிரையிலாட தாந்திரிகம். இந்த குதிரையிலாட தாந்திரிகம்ங்கிறது ஜென்ரலாகவே அந்த காலங்களில் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா குதிரைலாடம் அடித்து வச்சுருப்பாங்க. அப்போது இதெல்லாம் அது நார்மலாகவே அது பண்ணியிருந்தாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கந்திருஷ்டி சம்பந்தமான விஷயங்களை விளக்குறதும், அதே மாதிரி இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் கருங்குதிரை கிடச்சால், கருங்குதிரையோட பின்கால் குதிரையோட லாடம், தேஞ்சு போன லாடம் கிடச்சா, இதை நீங்கள் போயிட்டு இதில் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய விலையோட பல மடங்கு, இப்போ ஒன்றும் இல்லை, பசுஞ்சாணி வந்து வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ், டிஸ்கவுண்ட் ஆஃபர் 200 ருபீஸுங்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட இயற்கையாக கிடைத்த ரிசோர்ஸஸை நம்ம என்றைக்கு துச்சமாக நினச்சோமோ, என்றைக்கு வந்து அதெல்லாம் சும்மா ஸ்டிங்கி அதெல்லாம் ஸ்மெல்லு அப்படின்னு நினச்சோமோ, அது வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் போயிடுது இல்லையா. அது மாதிரி யாராவது உங்களுக்கு இப்போ தெரிஞ்ச வச்சுருக்கிறவங்க, அந்த குதிரையை வச்சுருக்கிறவங்கள்ட்ட போகிறது, அந்த குதிரையை பண்ணுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. நீங்கள் இந்த ஆடு மாடு அதே மாதிரி இந்த குதிரை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ சிரமம். பட் அதனால அவங்களால வளர்க்க முடியாத காரணத்தினாலேயே சில பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படிங்கும்பொழுது அந்த மாதிரி விவசாயிகள் வச்சுருக்காங்க, நாட்டு குதிரை வச்சுருக்காங்கன்னா உங்களால் முடிஞ்சது எதுவும் எங்கெல்லாமோ செலவு பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கிறவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லலாம், அதுலேயும் நீங்கள் உங்களுக்கு உங்கள் நல்ல நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கருங்குதிரை கிடச்சிருத்து, அதுவும் பின்லாடம் கிடச்சிருத்துன்னா பெரிய யோகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை போய் கேட்காதீங்க, உடனே நீங்களாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும், இந்த லாடத்தை எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி மெதுவாக பேசி வாங்கிடணும், சரியா. அப்போ நீங்கள் இதை வாங்கிட்டு வந்துட்டு இதை நீங்கள் என்றைக்கு வாங்கிட்டு வரணும், அமாவாசை காலங்கள்லேயும் அஷ்டமி காலங்கள்லேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி காலங்கள்லேயும் பஞ்சமி காலங்கள்லேயும் நீங்கள் எடுத்துன்னு வந்துருங்க. இதை நீங்கள் எடுத்துன்னு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து கோமியம் அதாவது பசு மூத்திரம் சரிங்களா, இந்த இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு எடுக்கணும். சில பேர் அதை சொன்னாலே வா அப்படிங்கிறாங்க, அப்படி இல்லை, இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் இன்டர்நெட்டில் பாருங்கள், ஃபில்டர்டு கோமியம்னு போட்டுட்டு 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க சரிங்களா, 100 மில்லி. அதுதான் சொல்கிறேன், நம்மளுடைய பண்பாட்டில் இந்த கோமியம் அதே மாதிரி இந்த ஆக்சுவலாக அது பேர் பசு மூத்திரம் சரிங்களா, அப்போ அதெல்லாம் நம்ம இதுலேயே உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு அதில் போய் டிப் பண்ணி எடுத்துடணும். டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு மஞ்சள், மஞ்சள்னால் பியூர் மஞ்சள் வாங்கிக்கோங்க, அந்த மஞ்சளை வாங்கி அது மேலே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா அந்த லாடத்தில் பார்த்திங்கன்னா 3 கண் இருக்கும் இல்லை 4 கண் இருக்கும், அந்த கண்கள் இருக்கக்கூடிய இடங்களில் குங்குமத்தை வச்சுருங்க. இந்த குங்குமத்தை வச்சுட்டு உங்கள் வீட்டில் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா 16 நாள் அதுக்கு பூஜை பண்ணணும். அந்த பூஜைகள் பண்ணும்பொழுது நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது என்ன நினச்சிக்கோங்க, இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்பொழுது நீங்கள் நாராயணரையும் நினச்சிக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவபெருமானையும் நினச்சிக்கலாம். ஒருவேளை அந்த சிவபெருமானோட மந்திரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னாலும் தாராளமாக என்னை கேளுங்க, கேட்டிங்கன்னா அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கேட்டிங்கன்னா அந்த மந்திரத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுறேன், அந்த ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிச்சி விட்டுறேன், அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த நாராயணரோட மந்திரம் வேணும்னு கேட்டாலும் அதையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கேட்டிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸையும் தரேன். பட் அந்த நாராயண மந்திரம் வேணும்னா அதை சொல்லிடுறேன், ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட மந்திரம் அது. ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வமங்கள காரகம், இதுதான் அந்த மந்திரம். இதை நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் மனசார என்ன பண்ணலாம்னா அர்ச்சனை பண்ணுங்கள். எந்த எதுனால அர்ச்சனை பண்ணணும், ஒருவேளை நீங்கள் நாராயணருக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா புஷ்பங்கள், மல்லிகையினால் அர்ச்சனை பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களில் துளசியில் அர்ச்சனை பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இதை நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், இப்போ நான் சிவனுக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு நாராயணருக்கும் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். அப்போ நீங்கள் துளசினால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த துளசியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வில்வத்தால் அர்ச்சனை பண்ணும்போதும் அந்த சிவ மந்திரம் பண்ணலாம். அது என்ன வரும், ஓம் ஒருதலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் வரும், அது எந்த லிங்க்கில் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். இந்த மந்திரத்தையும் சொல்லும் பொழுது இதையும் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த 16 நாள் பூஜை முடிச்சுட்டு, இப்போ நீங்கள் அடுத்து என்ன கேட்கக்கூடாதுன்னா இந்த பூவெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கக்கூடாது, நீங்கள் நார்மலாக எல்லா பூவையும் என்ன பண்ணுவீங்களோ அதை தான் இந்த பூவுக்கும் செய்யணும். இதை நீங்கள் 16 நாள் பூஜை பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்களா, உங்கள் ராஜநிலை இருக்குன்னா, ராஜநிலைன்னா உள்ளுக்குள்ளே போகிறது, அது கிழக்கில் இருந்தாலும் சரி மேற்கில் இருந்தாலும் சரி வடக்கில் இருந்தாலும் சரி தெற்கில் இருந்தாலும் சரி, அந்த நிலைக்கு வலதுகை பக்கத்துலேயோ இல்லை இடதுகை பக்கத்துலேயோ நீங்கள் சூஸ் பண்ணி அது எந்த இடத்துல கேப் கிடைக்குமோ அந்த இடத்துல பண்ணலாம். இதோட சேர்த்து இன்னொரு வகையும் பண்ணலாம், அந்த நிலைக்கு மேலே மேலே எடுத்துகிட்டு அது வந்து இந்த மாதிரி இருக்கணும், அந்த லாடம் இருக்கிறது
கீழ் நோக்கி பண்ணுறதோட மேலேருந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை அடிச்சுட்டு வச்சிடலாம். இதை நீங்கள் ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய நீங்கள் டெய்லி பூஜை சாம்பிராணி போடுறவங்களா இருந்தால் இதை நீங்கள் காட்டிகிட்டே வரும்பொழுது இதனால் உங்களுக்கு என்ன ஆகும், ஏவல் பில்லி சூன்யம் இந்த நெகட்டிவ் எனர்ஜி இது அதேமாதிரி கண் திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது உங்கள் கிரகஸ்தத்துக்குள்ளே கிரகஸ்தம்ங்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய விஷயத்தை தடுத்து நிறுத்தும். இதை நீங்கள் என்ன செய்யணும்னா இதோட வேலிடிட்டி அதாவது ஈவன் கயிறே கட்டுறோம்னா கயிறை பற்றி கூட நம்ம நிறைய போட்டிருந்தோம் அதோட வேலிடிட்டின்னு எடுத்திங்கன்னா ஒரு மாதம் 21 நாள் அவ்வளோதான். அதே மாதிரி இந்த லாட பூஜைக்கு நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் இதோட சக்தி எவ்வளோ நாள் இருக்குன்னா 364 நாள் தான் இருக்கும் அன்பர்களே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை நீங்கள் அடித்து வச்சுருக்கீங்கன்னா திருப்பி அதை எடுத்துகிட்டு திருப்பி இந்த 16 நாள் பூஜையை பண்ணிவிட்டு திருப்பியும் எடுத்து அதே இடத்துல நீங்கள் தாராளமாக எடுத்து மாட்டிடுங்க அன்பர்களே. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது முன்னாடியே சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு போயிடும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி லாடம் சம்பந்தமான விஷயங்களும் அதே மாதிரி இந்த கருங்குதிரை லாடம் சம்பந்தமான விஷயங்கள் ஏன்னா நம்மள்கிட்ட நாட்டுக்குதிரையெல்லாம் இருக்குங்க அப்படி உங்களுக்கு தேவை பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்குள்ள கட்டணங்கள் நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். அதே மாதிரி தாந்திரிக ரீதியான நிறைய பொருட்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம், அதுக்கு நம்ம பணம் கண்டிப்பாக வாங்குவோம். அது தேவைப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்தீங்கனாலும் அதில் உள்ள டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி .com அதுலேயும் போய் பார்த்தீங்கனாலும் நம்மள்ட்ட என்னென்ன பொருட்கள் என்னென்ன மாதிரி இருக்குன்னா பட் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது அதோட பலன்களையும் அதில் போட்டிருப்போம். அது அவங்களுக்கு தேவைப்படுதான்னு பார்த்துட்டு அதோட சேர்த்து உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா சில நேரங்களில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கூட படாது, தேவையே படாமல் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சு கூட நீங்கள் சரி செஞ்சுட்டு போயிடலாம் அன்பர்களே. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதுக்குள்ள கட்டணங்கள் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அன்பர்களே. இந்த மாதிரி நீங்கள் அந்த தாந்திரிக ரீதியாக அந்த லாட விஷயங்கள் செய்யும் பொழுது இன்கேஸ் உங்கள் வீடு பக்கத்தில் தான் குலதெய்வம் இருந்ததுன்னா இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு அது ஆண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க. அது பட்டு துணியாக இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம். அந்த பட்டு துணியை எடுத்துகிட்டு அதில் போயிட்டு உங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிகிட்ட கொண்டு போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து அஷ்ட திக்கிலேருந்து மண் எடுப்பாங்க. நீங்கள் ஒன்றே இதை ஒன்றே வாஸ்துன்னு நினச்சிக்க கூடாது அப்படிங்கும் பொழுது அதை எடுத்து கொடுப்பாங்க. அந்த அஷ்ட தாரத்ரிய நாசனம்னு சொல்லுவோம் அப்படிங்கும் பொழுது அந்த 8 திக்கிலேருந்து மண் எடுத்து கொடுக்கும் பொழுது இந்த லாடத்தோட சேர்த்து உங்களுடைய குலதெய்வம் ஒருவேளை அது பெண் தெய்வமாக இருந்தால் சிகப்பு கலர் துணியில் எடுத்துன்னு வாங்க. இதை எடுத்துன்னு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த லாடம் வச்சிருக்கிற இடத்து பக்கத்துலேயே உங்கள் நிலைக்கு வெளியே நீங்கள் இதை அந்த லாடத்தோட சேர்த்து கட்டியும் வைக்கலாம். இல்லைங்க நான் குலதெய்வம் இதை வந்து நான் வீட்டுக்குள்ளே தான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் தாராளமாக வைக்கலாம். அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் இதுக்கு எவ்வளோ நாள் இருக்கும். இதுவும் அதே கதை தான், 364 நாள் மட்டும்தான் இதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும். அந்த 364 நாள் கழிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மண்ணை கொண்டு போய் உங்களுடைய குலதெய்வம் கோயிலையே கொட்டிட்டு அதுக்கு காணிக்கை போட்டுறணும். நல்லா புரிஞ்சுக்கணும், முதல் காசு இந்த மாதிரி தாந்திரிக விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது எக்காரணத்தை கொண்டு முதல் காசை வெளியே கொடுக்குறதோ டீ கடையில் கொடுக்குறதோ பால்காரர் கொடுக்குறதோ எல்லாம் கொடுக்கக்கூடாது. எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும், முதல் காசை கொண்டு போய் உங்களுடைய வீட்டு தெய்வத்துக்கு அதாவது உங்கள் குலதெய்வத்துக்கு தான் நீங்கள் எடுத்து வச்சுட்டே வாங்க. இதை நீங்கள் சேர அதை கொண்டு போய் குலதெய்வத்துக்கு நீங்கள் செய்ய செய்யவே வீட்டில் பல முன்னேற்றங்கள் நடக்குதுங்கிறது தான் அனுபவபூர்வமான உண்மை அன்பர்கள். பான லிங்கங்கள் வந்து நம்ம இலவசமாக தான் கொடுத்துட்டு வரோம், விருப்பப்படுறவங்க தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். பூஜை செய்யணுமானால் இதை வந்து நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் இலவசமாக வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்களும் இதே மாதிரி தான் இலவசமாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லாதவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓம்.